ஓம் சாந்தி. அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய நற்காலை வணக்கம். நாம் ஆதிதேவ் வாழ்க்கை வரலாறு பார்த்து கொண்டு வருகிறோம். அதாவது ஓம் மண்டலை ஆரம்பித்து மிக குறுகிய காலத்திலேயே ஓம் மண்டலை பள்ளியை பற்றி செய்திகள் விசேஷமாக பரவ ஆரம்பித்தது. ஓம் மண்டலையில் படிக்கும் குழந்தைகள் அனைவருமே ஒரு யோகிகளைப் போல புனிதர்களாக இருக்கின்றார்கள் என்ற செய்திதான் அது. ஆரம்பத்தில் குழந்தைகள் இங்கு வந்த பொழுது சரியாக நடந்து கொள்ளவில்லை. பிடிவாத குணம் உடையவர்களாக, தொந்தரவு கொடுப்பவர்களாக, பேச்சில் சுத்தம் இல்லாதவர்களாகவும் தான் இருந்தனர். ஆனாலும் பாபா யாரையும் எந்த காரணம் கொண்டும் அடிக்கக்கூடாது என்றும் அவர்களது விருப்பு வெறுப்புகளை கூர்ந்து கவனித்து இயல்பான முறையில் மிக அன்பாக தவறுகளை எடுத்து சொல்லி அதனை விளக்குவதால் உண்டாகும் நன்மைகளையும் எடுத்து கூறி ஆன்மீக ஞானத்தை அளிக்கும் பொழுது திருந்து விடுவார்கள் என்று கூறினார்கள். இந்த ஓம் மண்டலியை பரிசோதனையாளர்கள் வந்து பரிசோதித்து பார்த்தார்கள். இது எப்படி சாத்தியமாயிற்று? இவ்வளவுக்கும் அங்கிருந்த ஆசிரியர்களோ முறையாக பயிற்சி பெற்றவர்கள் அல்லர். அதனால் இதனை பற்றி ஒரு பெரிய ஆச்சரியம் அவர்களுக்கு உண்டாயிற்று. மேலும் பாபா கூறிய விளக்கத்தை கேட்டு பரிசோதகர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் தாங்கள் வந்த வழி திரும்பி சென்றனர். இப்பொழுது ஆன்மீக கலாசாலையில் தாங்கள் பெற்ற கல்வியால் அங்கிருந்தோர் அனைவரும் அதீந்திரிய சுகத்தில் மிதந்து கொண்டு இருந்தனர். யோக பலத்தால் தங்களது சொந்த வாழ்வை மகோன்னதமாக்கி கொள்ள முடியும் என்பதை கண்டுகொண்டனர். அதே சமயம் இந்த உன்னத வளர்ச்சியே தங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சவாலாக வரப்போகிறது என்பதையும் உணரத் தலைப்பட்டனர். காரணம், தமோ பிரதான நிலையில் விகார வாழ்க்கையையே ஒரு நெறியாக கொண்டு சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இது எளிதான காரியமல்ல. கடவுள் தனது அவதாரத்திற்கு தேர்ந்தெடுத்த அந்த மாகாணம் செல்வம் கொழிக்கும் சூழ்நிலையில் இருந்தது. அப்பொழுது மற்ற இடங்களை காட்டிலும் அதிக அளவில் பெரும் பணக்கார வணிகர்கள் இருந்தனர். அவர்கள் பெரும்பாலும் வியாபாரத்தின் நிமித்தமாக ஆண்டில் பெரும் பகுதியை அயல் நாடுகளில் கழிக்க வேண்டியதாக இருந்தது. இதனால் அவர்களது குடும்பத்தினர் தங்கள் விருப்பம் போல வாழக்கூடிய சூழ்நிலையில் தங்கள் குடும்பத்து பெண்கள் தாங்கள் ஊரில் இல்லாத சமயங்களில் சத்சங்கத்திற்கு சென்று வருகிறார்கள் என்றிருந்து மகிழ்ச்சியடைந்தார்கள். ஆனால் சாதாரணமாக கோவில்களுக்கு சென்று வருவதைப் போல் அல்லாது மத கோட்பாடுகளை தங்கள் வாழ்க்கையில் நடைமுறைகளில் கொண்டு வந்திருக்கின்றனர் என்ற விவரம் அவர்கள் அறியாத ஒன்று. மேலும் உணவு பழக்க வழக்கங்கள், மன தூய்மை, சத்தியம், நேர்மை போன்ற வியத்தகு மாற்றம் குடும்பத்தை ஆட்கொண்டிருந்ததை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இத்தகைய சூழ்நிலையில் வெளிநாடுகளுக்கு சென்றிருந்தோர் அனைவரும் மொத்தமாக ஒரு கப்பலை பிரயாணம் செய்து வீடு வந்து சேர்ந்தனர். இவர்கள் அனைவரும் மீண்டும் தங்கள் குடும்பத்தினரை மனைவிமார்களை சந்திக்கப் போகிறோம் என்ற குதூகலத்தோடு வந்து சேர்ந்தார்கள். இப்பொழுது இவர்களுடைய நோக்கமெல்லாம்
இங்கிருக்கும் வரை சிற்றின்பத்திலும் மது அருந்துவது போன்ற கேளிக்கைகளில் பொழுதுபோக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இத்தகைய நோக்கம் நிறைவேறும் சூழ்நிலைகள் குடும்பத்தில் இல்லை. பெண்கள் ஆன்மீக ஞானம் நிரம்ப பெற்றவர்களாக கடவுள் ஒருவரையே பதியாக ஏற்று பக்தி செய்து வந்திருந்தனர். எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் தூய்மையாகவே வாழ்வது என்ற உறுதி எடுத்துக்கொண்டு இருந்தனர். எனவே எதிர்பார்த்தபடி சோதனைகள் ஆரம்பமாயிற்று. குடும்பத்தில் பெண்களின் பழக்க வழக்கங்கள் நடவடிக்கைகள் முற்றிலும் மாறுபட்டு இருந்ததைக் கண்ட ஆண்கள் முதலில் ஆச்சரியமும் ஏமாற்றமும் கோபமும் கொண்டனர். தங்கள் விருப்பப்படி குடும்பத்தில் பெண்கள் விகார வாழ்க்கையில் நடக்க மறுத்ததால் கணவன்மார்கள் கடும் சொற்களால் ஏசியும் இடுப்பு தோள்பட்டையால் மூர்க்கத்தனமாக அடித்தும் துன்புறுத்தினார்கள். அவர்கள் ஓம் மண்டலிக்கு செல்லவும் தடை விதித்தார்கள். சிலர் கயிற்றால் கட்டப்பட்டு அறைகளில் அடைக்கப்பட்டார்கள், பட்டினி போட்டார்கள். எனினும் கடவுளிடமிருந்து ஞானமும் மற்றும் யோக பலத்தால் சக்தி சொரூபமாக மாறியிருந்த பெண்களை கணவன்மார்களின் தேக பலம் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் உறுதியாக இருந்தார்கள். இத்தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத ஆண்கள் விஸ்வரூபம் எடுத்தனர். இச்சோதனையில் ஒவ்வொரு பெண்ணும் வெவ்வேறு விதமான சித்திரவதைக்கு உள்ளானார்கள். எனினும் தாங்கள் கடவுளிடம் வைத்திருந்த நம்பிக்கையில் தளராமல் இருந்தார்கள். எல்லா துன்பங்களையும் கடவுள் நினைவில் ஏற்றுக்கொண்டு அமைதியாகவும் பணிவாகவும் நடந்து கொண்டனர். தங்களை துன்புறுத்தும் பொழுது அவர்கள் தங்கள் கணவன்மார்களிடம் கூறினார்கள், நீங்கள் ஆத்மா, என் அன்பிற்குரிய சகோதரர், உங்கள் நன்மைக்காகவே நான் இவ்வாறு நடந்து கொள்கிறேன். நம்முடைய இந்த சாதாரண வீட்டை கோயிலாக மாற்ற விரும்புகின்றேன். நீங்களும் நானும் தெய்வீக குணங்களையே நாடுவோம். அப்பொழுது இந்த வீடு சொர்க்கமாக மாறிவிடும். உங்களிடம் நான் வைத்திருக்கும் அன்பு புனிதமானது. நான் உங்களை வெறுக்கவில்லை. நீங்கள் ஒரு ஆன்மா என்பதை இப்பொழுது நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன். அதனால் நீங்கள் என்னை ஒரு சகோதரியாக பாவியுங்கள். நீங்கள் கடவுளின் மகன், நான் அவருடைய மகள். அதனால் நாம் இருவரும் இணைந்து கடவுள் காட்டுகின்ற பாதையில் செல்வோம். அந்த பாதை புனிதமானது. நம் இருவர் மனதையும் கடவுள் மீது செலுத்துவோம். நான் முன்னைவிட குடும்ப கடமைகள் யாவற்றையும் சிறப்பாக செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஒரு கால் நீங்கள் என்னை காரி உமிழ்ந்தாலும் அதை அன்போடு என் கைகளில் ஏந்த தயங்க மாட்டேன். நீங்கள் எனக்கு என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிறேன். ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், என்னை ஓம் மண்டலிக்கு சென்று வர அனுமதி தாருங்கள். நாம் அனைவருமே கடவுளின் குழந்தைகள். இப்பொழுதுதான் நாம் நம்மை தூய்மையாக்கிக் கொள்ள முடியும். ஆதலால் எந்த தடையும் விதிக்காதீர்கள். ஏனென்றால் இது கடவுளின் கட்டளை. கருணை கூர்ந்து விகார எண்ணங்களை அறவே மறந்து விடுங்கள். நம் தந்தை தூய்மையின் கடல், அவர் அசரீரி, நாமும் அப்படியாக வேண்டும். இதை தயவு செய்து உணருங்கள். இன்றைய கலியுகம் முடியும் தருணத்தில் உள்ளது. பொற்காலமான சத்தியுகம் ஸ்தாபனமாகிக் கொண்டு இருக்கின்றது. தந்தையிடமிருந்து நீங்கள் உங்கள் பிறப்புரிமையை பெற்றுக் கொள்ளுங்கள். நான் யோகியாக தாமரை மலர் போன்று தூய்மையாக வாழ ஒத்துழைப்பு தாருங்கள். நான் உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்வதெல்லாம் இப்பிறவியில் எஞ்சியிருக்கும் நாட்களை
தூய்மையாகவே கழிக்க வேண்டும் என்பதுதான். காலம் காலமாக எத்தனையோ பிறவிகளில் புலனிச்சை கொண்டே வாழ்ந்திருந்தோம். மிகுந்துள்ள இந்த ஒரே ஒரு பிறவியில் அழிவிற்கு முன் இருவரும் தூய்மையாக புனித வாழ்வு வாழ்வோம். பெண்களுடைய இவ்வார்த்தைகள் அன்பு நிறைந்ததாகவும் கருத்தாழமிக்கதாகவும் அதே சமயம் தீர்க்கமாகவும் இருந்தது. ஆனால் என்ன பயன்? எல்லாம் விழலுக்கு இறைந்த நீராக செவிடன் காதில் ஊதிய சங்கு போல ஆற்று மணலில் ஊற்றிய நெய்யாக மறைந்து வீணாகி போயின. அவர்கள் காதுகள் மூடியிருந்தன. அவர்கள் இன்னும் அரக்கர்களாகவே இருந்தனர். என்ன நடந்தது? முன்னை காட்டிலும் கொடுமை. இரக்கமின்றி இரத்தம் சொட்ட சொட்ட அடித்து துன்புறுத்தினர். சிலர் நகைகளும் உடைகளும் பறிக்கப்பட்டு இரத்த காயங்களுடன் வீட்டிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டனர். இத்தனை கொடுமைகளுக்கு இடையேயும் இவர்கள் ஓம் மண்டலிக்கு வந்து சேர்ந்தனர். இவர்களை கண்ணுற்ற ஓம் மண்டலையில் படித்துக் கொண்டிருந்த சிறுமியர் அரியா பருவத்திலிருந்தே அந்த பிஞ்சு உள்ளங்களில் ஏற்பட்ட உறுதி மனம் செய்வதில்லை என்ற சபதமாக வலுப்பெற்றது. அப்பொழுது பாபா கூறிய ஞானம் அவர்கள் செவிகளில் ஒலித்தது. குழந்தைகளே, காமமும் கோபமும் உங்கள் பரம விரோதிகள். பெண்கள் மிருகங்களைப் போல கொடுமைப்படுத்தப்பட்ட காட்சி அவர்கள் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. பாபா அனுமதி அளித்தாலும் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள தயாராக இல்லை. அந்த அளவிற்கு குழந்தைகள் மன உறுதி பெற்றனர். இதைத் தொடர்ந்து அடுத்த காட்சி ஆரம்பமாகியது. தாங்கள் இதுவரை மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வி அடைந்ததால் இதுவரை சச்சங்கத்தோடு தொடர்பு கொண்டிருந்த பெண்களின் கணவன்மார்கள், தந்தையர், பாட்டன்மார், சகோதரர்கள் என்ற ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து தங்கள் எதிர்ப்பை ஓம் மண்டலி மீது காட்டத் தொடங்கினர். பெண்கள் வழக்கமான முறையில் வாழவும் திருமணமாகாத பெண்கள் மனம் செய்து கொள்ள வேண்டுமென்றும் சச்சங்கத்தில் தூய்மையை பற்றிய விதிமுறைகளை தளர்த்த வேண்டுமென்றும் கூக்குரலிட்டனர். இவ்வாறு அனைவருமாக சேர்ந்து எடுத்த முடிவை பாபாவிடம் கூறுவதற்காக சில பிரதிநிதிகளை அனுப்பி வைத்தனர். இவர்கள் குடிப்பழக்கமும் அசைவ உணவு உண்ணும் பழக்கமுடையவர்கள். இவர்கள் பாபாவிடம் பெண்கள் ஆண்கள் சொற்படி கேட்டு வழக்கமாக குடும்பம் நடத்த வேண்டும் என்றும் சில மனைவிமார்கள் நடந்து கொள்ளும் முறை வாழ்க்கை ஒப்பந்தத்தை மீறுவதாக உள்ளதென்றும் வாதாடினர். வேறு சிலர் நீதிமன்றங்களில் வழக்காடினர். இவ்விதமாக இப்பிரச்சனை சிந்து மாகாணத்தையே உலுக்கியது. இதில் பிற ஜாதிகளைச் சேர்ந்த மற்ற பிரமுகர்களும் சேர்ந்து கொண்டனர். இவர்கள் பாபாவிடம் கணவன்மார் சொற்படி மனைவிமார்கள் நடந்து கொள்ளும்படி கட்டளையிடுமாறு கூறினார்கள். இதற்கு பாபா கூறினார், நான் ஆன்மீக ஞானத்தை போதிப்பதோடு சரி, நான் எப்படி அவர்களை காம இச்சைக்கு பலியாகும்படி கூற முடியும்? சச்சங்கத்திற்கு வருவதும் வராது இருப்பதும் அவரவர் விருப்பம். சாஸ்திர சிரோன்மணி என்று கூறப்படும் ஸ்ரீமத் பகவத்கீதையிலேயே காமம் மகா சத்ரு என கூறப்பட்டுள்ளதே, இதற்கு மாறாக நான் ஆலோசனை கூற முடியுமா? கீதை நரகத்திற்கு வழி என்று என்னால் எப்படி கூற முடியும்? எனது மகள் தூய்மையை கடைப்பிடிக்கிறாள், அப்படி இருக்க வேண்டும் என்று கூறியது யார்? எனக்கும் கூட தூய்மையாக இருக்கும்படி கூறுவது யார்? நாங்கள் அனைவரும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள். இது என்னுடைய கட்டளை அல்ல, நான் கடவுளின் ஒரு கருவி.
அவரது வேலைக்காரன். இதில் யார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூற எனக்கு என்ன அருகதை இருக்கிறது? அவர்களுக்கு கட்டளை இடுபவர் யாரோ அவரே எனக்கும் கட்டளை இடுகின்றார். இவ்வாறாக பாபா பதில் கூறினார். இதையெல்லாம் கேட்ட பின்னர் பிரதிநிதிகள் வெளியேறினர். ஆனால் அவர்களின் எதிர்ப்பு தொடர்ந்தது. ஓம் மண்டலிக்கு எதிராக அப்பாவி மக்களை தூண்டிவிட்டனர். பெண்கள் அனைவருமே தூய்மையை கடைபிடிக்க தொடங்கிவிட்டால் உலகம் எப்படி முன்னேறும் என்றெல்லாம் சாதாரணமாக நினைக்கத் தொடங்கினர். விகாரங்கள் அறவே இல்லாத புனிதமான பதவியில் தேவர்கள் வாழ்ந்த யுகம் முன்பு இருந்ததையும் மீண்டும் அதே மாதிரியான யுகத்தை சிவ பரமாத்மா ஸ்தாபனம் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை இவர்கள் அறியவில்லை. இப்பொழுது ஓம் மண்டலி எதிர்ப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இதன் அங்கத்தினர் யாவரும் பெரும் பணக்காரர்கள், சமூக அந்தஸ்துடையவர்கள். இவர்கள் அரசுடனும் ஜாதி தலைவர்களிடமும் மிக நெருக்கமான தொடர்புடையவர்கள். இவர்களை தங்களுக்கு சாதகமாக உபயோகிக்க தலைப்பட்டனர். இவர்கள் குண்டர்களை நியமித்து ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று யாரும் சத்சங்கத்திற்கு தங்கள் குடும்ப பெண்களை அனுப்பக்கூடாது என்று எச்சரித்தனர். மீறி நடப்பவர்கள் ஜாதி பிரஷ்டம் செய்யப்படுவார்கள் எனவும் பயமுறுத்தப்பட்டனர். சிலர் இதை பொருட்படுத்தாமல் இருந்தனர். வேறு சிலர் இவர்களோடு வாதாடினார்கள். இவ்வாறு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் மறைமுகமாக சிரமத்திற்கு உள்ளானார்கள். சிலர் அடிக்கப்பட்டனர். இவ்வாறாக எதிர்ப்பும் ஆதரவும் கலந்த ஒரு சூழ்நிலை நிலவியது. ஓம் மண்டலி எதிர்ப்பு குழு ஓம் மண்டலியை மூடிவிட உத்தரவிடுமாறு நகர மேயரையும் கவுன்சிலர்களையும் வற்புறுத்தியது. அக்காலத்தில் இந்து அப்சர்வர் என்ற பத்திரிகை பிரபலமாக இருந்தது. இதன் நிர்வாக பொறுப்பில் எதிர்ப்பு குழுவை சேர்ந்த சிலர் இருந்தனர். ஆதலால் அடிக்கடி ஓம் மண்டலியை பற்றி அவதூறான தலையங்கங்கள் விரிவான முறையில் பிரசுரமாயின. இவ்வாறான பலத்த எதிர்ப்பு நடவடிக்கைகளின் காரணமாக இதுவரை ஆதரவாக இருந்த ஒரு சிலரும் தங்கள் ஆதரவை மெல்ல மெல்ல விலக்கிக் கொள்ள தலைப்பட்டனர். பாபாவையும் பாபாவின் ஆன்மீக சேவையிலும் மிகவும் ஈடுபாடோடு வந்து கொண்டிருந்த சில வணிக பிரமுகர்களும் சத்சங்கம் செல்வதற்கு தங்கள் குடும்ப பெண்களுக்கு அனுமதி கொடுத்திருந்த சிலரும் இதுவரை பாபாவை பாராட்டி பேசியவர்களும் தங்களது வியாபாரம், பொருளாதாரம், ஜாதி பிரஷ்டம் என்ற அச்சுறுத்தல் காரணமாக விலகி இருக்க ஆரம்பித்தனர். இவ்வாறாக எதிர்ப்பு அணி பலமுள்ளதாக வளர்ந்து கொண்டு வந்தது. குறிப்பாக பாபாவுக்கு நெருங்கிய உறவினரும் பாபா மீது நன்மதிப்பு வைத்திருந்தவரும் நகரின் முக்கிய தலைவருமாக இருந்தவரை எதிர்ப்பு குழுவை சார்ந்தோர் தமது சாதுரிய பேச்சுக்கள் மூலமாக தமது பக்கம் சேர்த்து கொண்டனர். அவர் இப்பொழுது ஓம் மண்டலே சச்சங்கத்திற்கு செல்வதை நிறுத்தி கொண்டு விட்டார். இவரது மனமாற்றத்தை புரிந்து கொண்ட எதிர்ப்பு அணியினர் சந்தர்ப்பத்தினை நழுவ விடாது இவரையே எதிர்ப்பு குழு தலைவராக தேர்ந்தெடுத்து விட்டனர். பாபா சில நாட்களுக்கு முன்புதான் தனது அன்பளிப்பாக ஒரு கிராமபோன் ரெக்கார்டை கொடுத்திருந்தார். அதன் வரிகள் பின்வருமாறு: இறைவா, இந்த பாவ உலகினின்றும் விரைவில் என்னை அழைத்து செல். எங்கே முழு அமைதி நிலவுமோ அது எத்தனை தொலைதூரமானாலும் அங்கே அழைத்து செல். இந்த உலகில்
என்னால் இனி ஒரு கணமும் இருக்க இயலாது. என்னை சுயநலமும் பேராசையும் காமமும் வெறுப்பும் தந்திரமும் ஏமாற்று பேர்வழிகளும் நிறைந்த இந்த உலகை விட்டு தேவதைகள் உலாவரும் பொன்னுலகிற்கு அழைத்து செல். இந்த கிராமபோன் ரெக்கார்ட் மிகவும் இனிமையாக பாடகரால் பாடப்பட்டு இருந்தது. கடவுள் நினைவு இருக்க வேண்டும் என்பதற்காகவே பாபா இவருக்கு இதனை கொடுத்திருந்தார். ஆனாலும் விதி விளையாடியது. இப்பாடலை கேட்ட எதிர்ப்பு அணியினர் அப்பிரமுகரிடம் இந்த ரெக்கார்டில் பிளாக் மேஜிக் செய்யப்பட்டிருப்பதாகவும் மந்திரவாதியை கொண்டு இதை சோதித்து பார்க்க வேண்டும் என்றும் அதுவரை இதை தொடவே கூடாதென்றும் பயமுறுத்தினர். அப்பிரமுகரும் இவர் சொன்னவற்றை நம்பினார். மந்திரவாதியை அழைத்து வருமாறும் கூறினார். மந்திரவாதியும் வந்தார். பிளேட்டை பலவிதமாக சோதனை செய்தார். சோதித்து இதில் பிளாக் மேஜிக் செய்யப்பட்டுள்ளது என்றும், நல்லவேளை நான் வரும் வரை நீங்கள் தொடாமல் இருந்தது, நல்லதாயிற்று என்று கூறிய உடனேயே அங்கிருந்தோர் அந்த பிளேட்டை கற்களால் உடைத்து சுக்கு நூறாக்கினார்கள். பின்னர் மந்திரவாதி, இப்பொழுது எல்லாம் சரியாகிவிட்டது, பயமில்லை என்று கூறவே அனைவரும் திருப்தியடைந்தனர். மூட நம்பிக்கைகள் இந்த அளவுக்கு அக்காலத்து மக்களை ஆட்டி படைத்திருந்தது என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும்? ஆனாலும் அதிலிருந்த உண்மையான மேஜிக் வள்ளூறுகள் போன்ற மனிதனை அன்ன பட்சிகளாகவும் வெறுப்புள்ள மனிதனை அன்புடையவனாகவும் மாற்றவல்ல மந்திர வரிகள் இருந்தன என்பதை அவர்களால் அறிய முடியவில்லை. மதிக்கலங்கிய மனிதனுக்கு மதமும் பிடிக்கிறது. அவன் என்ன செய்கிறான்? இதனை பற்றி நாளை பார்க்கலாம். நல்லது. ஓம் சாந்தே.